அதே வயசுக்கு வந்த பிள்ளைங்க வயசுக்கு வராதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் பார்த்துருப்பேன். அதை வச்சுதான் நான் சொன்னேன். என்ன பத்தி உனக்கு எப்பரா தெரியுது? வயசுக்கு வந்த புள்ளன் எப்படியா இருக்கும்? உன்ட்டு அந்த அறிகுறியே இல்லையே. அப்படி என்ன அறிகுறி? வேணாம், மனசு கஷ்டப்படும். விட, நீ சொல்லாம நான் இங்கிருந்து விட மாட்டேன். சொல்லு. உன்ட்டு அது இல்லை இல்லை, விட்டுரு. பரவாயில்ல, சொல்லு. இப்போ சொல்ல போறியா இல்லையா? எது வச்சு சொன்ன சொல்லிட்டு தெரியும். சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு அழகு எப்படி எப்படி அப்படி அழவயசுக்கு என் வந்தேனோ படுத்துள்ளை அம்மம்மா அழவயசுக்கு என் வந்தேனோ படுத்துள்ளை அம்மம்மா கடவுளே எந்த எந்த அறிகுறின்னு நம்ம சொன்னோம். தரி தரி தருதே நந்தம் தரி தரி தருதே நந்தம் தரி தரி தருதே நந்தம் தரி தரி தருதே நந்தம் தரி தரி தருதே நாரா என் வள்ளி வண்டியில் வர்ற அழகே பெண்,
நீ போய் சாப்பிட்டு வா, நான் கடையை பாத்துக்கிறேன். போனா நீ போய் சாப்பிட்டு போ. இப்ப மணி என்ன? ரெண்டு. சாப்பிடுற நேரத்துல ஏதாவது டீ குடிப்பாங்களா? போ போ வேலையை பார். கடை மட்டும் தானே பாக்குற, அங்க எங்கேயும் பாக்கலையே. சூப்பர். டீயும் சூப்பர். சூப்பர். இன்னொரு டீ போடு. சரி அந்த பேப்பர் குடுப்பா. ஓசி பேப்பர் வந்து தஞ்சையில் காதல் ஜோடி போலீஸ் நிலையத்தில் தஞ்சம். பாரியா பாதுகாப்பா தான் இருக்காங்க. அண்ணே நீங்க அந்த பழைய பைக்கு கொடுத்துட்டு டீ வாங்கிக்கங்க, போங்க. இன்னொரு டீயை போடுப்பா. பிரபல தயாரிப்பாளரும் பிரபல நடிகையும் திருப்பதியில் நாளை திருமணம். இத பாரியா, எல்லாரும் கோயிலே போய் கல்யாணம் பண்ணிட்டா நாங்க இங்க போய் பந்தல போடுறது? முதல்ல இந்த கோயில கல்யாணம் பண்றத தடை பண்ணும்யா. இப்போ டீ குடிக்கிறவெல்லாம் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா நீ மூட்டு போயிட மாட்டேன். பிரச்சனை பண்ணாம போக மாட்டான். காசை குடு, ஏழு டீ ஆச்சு. குடுக்கறேன், எங்க போறேன். காதலுக்கு குறுக்கீடு செய்த இளைஞன் வெட்டி கொலை. இவனுக்கு எதுக்கு அதெல்லாம்? பிடிக்கலையா? அடிக்கல. பிடிக்காதப்ப நான் ஏன் அடிக்கிறேன்? இந்த தீப்டி விடு, நீயே வச்சியா. பிரபல பந்த தொழிலதிபர் பந்தல் குமரன் விரைவில் காதல் திருமணம். பதினேழு டீ. ஏறவே மாட்டேங்குதே. கொஞ்சம் கரகரன் இருக்கியா தொண்டை? நல்லா போடியா. டீ போடுப்பா. டீ எம்ல ஒண்ணுமில்ல, ஆள்லாம் காலியா போச்சு. சரி வரட்டி போடு. வரட்டி வேணும்னா மெட்ராஸ் பா. சரி நான் வரட்டுமா? வரட்டுமா? வராத, போ அப்படியே போயிரு. வர்ற வராத, முதல்ல கிளம்பு கிளம்பு போ.
மணி ரெண்டாச்சுமா, பசிக்குதுமா வயிறு. கொஞ்சம் பொருடா. ஆளுக்கு என்ன இல்லப்பா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் குமரா, இனிமேல் கடைக்கு போற வேற நம்மளுத்துறான். அம்மா நிறுத்து, போ போ போ, போடுறா போடுறா. ஏமா ஏமா அம்மா 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 அம்மா. என்னடா, நான் கடைக்கு போயிட்டு வர. கொடு என்னைக்கெல்லாம் அது அதிசயம் நீ போறன்ற. ஏமா இனிமேல் இந்த கடைக்கு போற வரலாம் நீ வச்சுக்காதமா. நீ அம்மா கஷ்டப்படுற, நான் போயிட்டு வரமா. போ நீ போமா. அடப்பாவி, என்னாச்சு இவனுக்கு, என்னடா இதெல்லாம். அவனுக்கு கிறுக்கு புடிச்சிச்சுமா. என்ன கிறுக்கோ? என்ன புளிக்குழம்பு வைக்கணும், எங்க அம்மா முந்திரி பருப்பு வாங்கிட்டு வச்சு கொடு. முந்திரி பருப்பு போட்டு புளிக்குழம்பா? சூப்பரா இருக்கும்பா. தெரியாதா? இந்த ஆமா, என்ன குழம்புன்னு சொன்ன? முந்திரி பருப்பு புளிக்குழம்பு. சரி சரி. வண்டி விட்டு காலை கீழே ஓட்டுறேன். இதுக்கு மேலலாம் என்னால சும்மா காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்ப கூட அப்பா கிட்ட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டுறேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்லியா? இல்ல கையில, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னைய காரணம்? ஜாதகம் பார்த்தோம், அதுல ஏதோ ஒரு தோஷம் ஒன்னு இருக்காமா. அதனால தம்பிக்கு கல்யாணம் முடிச்சாதான் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குமா. ஓஹோ, இதெல்லாம் அவன் போட்டு பிளானியா? அவன் ஒரு திருட்டு பையன். தம்பியா இருந்தாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். என்ன தம்பிக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண அண்ணன் சொத்து போவாங்க ஜாதகத்துல சொல்லி இருக்கு. அதனாலதான் நானு பேசாம இருக்கேன். கையில செத்தாலும் பரவாயில்லையா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்போயா? அந்த ஜாதகத்தை என்னடா பாத்துருவோமே. பசனிட்ட கூட உன் தம்பி கிட்டதான் பண்ணுவீங்களா? பெர்ஃபெக்ட் நிறம் திடம் மனம் ப்ரூகோன் 3 ரோசஸ் பேச நல்ல டைம். உங்களுக்கு என்ன சோபா? இந்தாங்க. சிந்தையிலே பல விந்தைகள் செய்தவள் அந்ததீதா. ஏன் கடத்தி எனக்கே வா. என்ன
என்ன ஏன் குடிக்க கூடாது? அதுல அப்படிதான் போட்டிருக்கு. எதுல? அதுல குழப்பறானே. என்னன்னு சொல்லி தொலை. பேச நல்ல டைம். வாங்க சம்பந்தி. எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. சொல்லுங்க சம்பந்தி, வேற என்ன விசேஷங்கள்? அதே சம்பந்தி, நான் போன்ல சொன்னல அந்த விஷயம்தான். வள்ளிக்கு அமெரிக்க மாப்பிள விஷயமாவும் அப்படியே நம்ம கல்யாணி வளவப்பு விஷயமாவும் ஒரு நல்ல தேதி குறிச்சு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். வெற்றி, அந்த காலண்டர் எடுத்து வாப்பா. பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்னாம் தேதி ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே வச்சுக்கலாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. பள்ளிக்கு இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருவான். இப்ப நாள் வேற நெருங்கிருச்சு சம்பந்தி. மண்டபம் பந்தல்காரன் எல்லாம் போனோம்னா லேட் ஆயிரும். அதனால இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை வீட்லயே சிம்பிளா முடிச்சிடலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா செஞ்சிருவான்? ரொம்ப பெருசா பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். சின்னமண்ணூர்ல இருக்கிற சொந்தக்காரங்க, கம்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்க, பெரிய குடத்துல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா பண்ணணும். அவ்வளவு பேத்தி வச்சு நடத்துறதுக்கு இந்த வீட்டுல எங்க இடம் இருக்கு? ஏன் இடம் இல்ல? அழகா நான் சொல்றேன், முன்வாசல பந்தல் போட்டு 50 பேரை உட்கார வைக்கலாம், பின்வாசல பந்தல் போட்டு 100 பேரை உட்கார வைக்கலாம், ஏன் சைடுல கூட பந்தல் போட்டு சாப்பிட வைக்கலாம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அந்த பிள்ளை திரும்ப நினைக்கிறான். அந்த பந்தக்காரப்பா இருக்காங்க, அவனையும் கூட சேர்ந்து கொஞ்சத்துக்கு பிளான் பண்றாங்க. இதை மட்டும் மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது தடுக்க பார்க்க மாட்டான். சத்தியமா? சரி, இப்போ நம்ம அப்பா. அவன் எதுக்கு பிளான் பண்ணா தெரியுதா? அந்த பந்தல்காரனை இங்க வர வைக்கிறது தான். அதெல்லாம் யார வச்சும் பந்தல் போட வேணாம், பாத்துக்கிறோம். வாங்க நீ மாமா. சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா, எதுக்கு மாமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அவ என்ன சொல்லிட்டா? எல்லா சொந்தக்காரங்களும் வர்றதுனால என்ன மாமா தப்பு? பிளீஸ் மாமா, அவ ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிருங்க. நீ என்ன சொல்ல வர்ற? பிளீஸ் மாமா, பள்ளி ஆசைப்படுற மாதிரியே செஞ்சிருங்க. அவ பிளான் பண்றது இவ்வளவு தெரியலையே. பண்ணிரலாம். அன்னைக்கு ஒன்னு பொண்ணு பாக்க அமெரிக்க மாப்பிள வர்றாரு, அதுக்கு சம்மதம்னா சொல்லு. இதுக்கு எனக்கு சம்மதம். எவனை வேணாலும் வர சொல்லுங்க, முதல்ல பந்தல போடுங்கப்பா. ஓகே, வர சொல்லுங்க. எனக்கு என்ன? தேங்க்ஸ் அண்ணி. நல்ல விஷயமாச்சே, ஒரே செலவுல ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க. அப்புறம் என்ன? அப்ப அவனே பந்தல் போட சொல்லிட்டுமா? Yeah.
வாங்கம்மா வாங்கம்மா வாங்க வாங்க. சோர்ஜிங்க. கண்டுபிடிச்சு வந்துட்டோம்ல. ஆமா, நான் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றான் ஆச்சி? அப்ப அதான் உங்க அப்பா. ஏய் அப்பா. ஆமா, பெரிய அப்பா. ஐயோ அப்பா, அண்ணா, அண்ணி, அதை நினைச்சாலே பயமா இருக்குப்பா. அன்னைக்கு நீ முத்தம் கொடுத்தத மொபைல்ல பார்த்த உடனே அந்த அமெரிக்க மாப்பிள மூஞ்சி போன பக்கம் பாக்கணுமே. அண்ணன மாமா வாக்கிருவீங்களே, வாடா போவோம். கொஞ்சம் போடுறா. இந்த மலையில ஒட்டுப்பல் ஒண்ணு இருக்கு, அத அப்படி வாயில வச்சு எடுத்தனா அது அப்படி ஈசுத்துச்சுன்னா நம்ம கல்யாணம் நடக்கும். எடுத்துட்டு ஒட்டுப்புல்லு இதான் ஒட்டுப்புல்லா? கொஞ்ச நாளைக்கு பாக்காம இருந்தாலே எல்லாம் சரியாயிடும். பாக்காம
உங்க அப்பா இன்னொருத்தனுக்கு கொண்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான், நான் எங்க போறதான். சரி சரி, அப்ப அடுத்த வாரமே பண்ணிக்கலாமா? வேணா, நாளைக்கே பண்ணிக்கலாம். இதே போயில அன்னைக்கு வளர்ந்தாப்புல வளர்ச்சி வளர்ச்சி அடிச்சு இன்னைக்கு இன்னும் கல்யாணத்துக்கு போகணும்ன்ற வாடா, கீழே போ வாடா, ஓட வர்றேன்.